ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் பிளஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டோக்கன் ப்ரோ பிளகினை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பிளகின் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம ஒரு மல்டி வெண்டர் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த பிளகின் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கலாம், ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கலாம். அனதர் சைட் நீங்க ஃபுட் டெலிவரி எல்லாம் பாத்தீங்கன்னா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி எல்லாமே உங்களுக்கு மல்டி வெண்டர் வெப்சைட் தான். ஸோ அந்த மாதிரி வெப்சைட்லாம் நம்ம கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் நம்ம டோக்கன் ப்ரோ பிளகினை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளகினை வச்சு தான் நம்ம அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் நிறைய அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட்டா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்லேயே மல்டி வெண்டர் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டா இருக்கட்டும். ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்லோட் பண்றேன். ஸோ இந்த பிளகினோட லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பிளகின் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், நீங்கள் கிரியேட் பண்ணுற வெப்சைட்டையும் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுனா கூட, ஸோ அந்த சர்வீஸை நம்ம ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வெப்சைட் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிளஸ் ஐஓஎஸ் அப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படினாலும் உங்களுக்கு ரெண்டு சர்வீஸுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஐஓஎஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஐஓஎஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு ஐஓஎஸ் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி நாங்கள் ஒரு 1 இயர் மெயின்டெயினும் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக உங்களுக்கு வெப்சைட் ப்ளஸ் மொபைல் அப்ளிகேஷனை ஈஸியாக ரன் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வெப்சைட்டோட பேக் எண்ட் போய்க்கிறேன். இப்போ நமக்கு தேவையான பிளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். நான் பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு வூகாமர்ஸ் பிளகினை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நான் இப்போ இது ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், நம்ம தோகான் பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இப்போ நம்ம தோகானோட ப்ரோ பிளகினை யூஸ் பண்ணோம்னா, நம்ம ஃபஸ்ட் நம்ம ஃப்ரீ பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ணிடணும். ஸோ அதனால் நான் ஃப்ரீ பிளகின் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நான் இப்போ ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை வந்து நம்ம எல்லா பிளகின் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரோ பிளகின் இன்ஸ்டால் பண்ணிடலாம். பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன், அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் பிளகினை ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் இந்த பிளகினோட லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நமக்கு பிளகின் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ நான் ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட், நம்ம பிளகினோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வூகாமர்ஸ் செட்டிங்ஸ் முடிச்சிடலாம். நான் வூகாமர்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெம்பரவரி அட்ரஸ் ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வார்னிங் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் சும்மா டெம்பரவரியாக தான் இருக்கும். நீங்கள் டோக்கான் பிளகின் செட்டிங்ஸை ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணாம். இப்போ நம்ம டெம்பரவரியாக ஒரு அட்ரஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் செல்லிங் லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்கு. நான் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்தியாவுக்கு மட்டும் தான் செல் பண்ண போறேன். ஸோ அதனால நான் அப்படி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், நான் டேக்ஸ் எனபிள் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்தியன் ருபீஸ் கொடுத்துக்கலாம். சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், நம்ம ப்ராடக்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஷாப் பேஜில் உங்களுக்கு ஷாப் பேஜும் செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் வூகாமர்ஸ் பிளகின் இன்ஸ்டால் பண்ணுவோம்னு உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு 3 to 4 பேஜஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ அதில் உங்களுக்கு ஷாப் பேஜ் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், நீங்கள் பிளேஸ் ஹோல்டர் இமேஜ் உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அது கொடுங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதே ஓகே தான். இப்போ நீங்கள் வெயிட் யூனிட் மட்டும் நீங்கள் கிராம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு 400 கிராமில் தான் இருக்குன்னா, ஸோ அதை நீங்கள் கேஜியில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்லேயே யூஸ் பண்ண முடியாது. ஸோ கிராமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் யூனிட்டை கிராமர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நீங்கள் ரிவ்யூஸ்லாம் எனேபிள் பண்ணிடுங்க, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், டேக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
कंट्री कोड फर्स्ट कुत्तरेंगे नेक्स्ट नहीं सेपरेटा इवर स्टेट को नहीं तनिया क्रिएट पड़पी ओर स्टेट को फार एक्साम्पल तमिलनाडा टीएन को सपोज नहीं टोटल इंदियामें जीएसटी अप्ले पड़पी अब मतलब फ्रीय विटरें ना रेट मट ना 10% को नेक्स्ट टैक्स नेम ना जीएसटी को ना सेव कोई क्रियेट पड़े இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் எப்படி கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெடியூஸ் ரேட் ஜீரோ ரேட் எல்லாமே சோ ஃபார்மட் எல்லாமே ஒண்ணுதான் சோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கிரியேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நான் ஷிப்பிங் ஓபன் பண்றேன் இப்போ நம்ம ஷிப்பிங் ஜோன் கிரியேட் பண்ணிடலாம் ஆட் ஷிப்பிங் ஜோன் கொடுங்க இப்போ நான் ஜோன் நேம் கொடுக்கறேன் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியான்னு கொடுத்துக்கறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு செப்பரேட் ரீஜியன் நீங்க செலக்ட் பண்ணா பண்ணலாம் அப்படி இல்லனா நீங்க ஃப்ரீயா விட்டுறலாம் நான் டோட்டலா நான் இந்தியான் மட்டும் கொடுத்துக்கறேன் सपोज नहीं पर्टिकुलर स्टेट को पर्टिकुलर स्टेट नहीं कुछ नेक्स्ट नहीं एड शिपिंग मेथड को सपोज नहीं फ्री शिपिंग को सेलेक्ट पड़ी ना डिफॉल्टा फ्लैट रेटे ना एड शिपिंग मेथड को ना एडिट को टैक्सेबल्ला ऑप्शन ना टैक्सेबल को सपोज नम्बर टाइटल वेना चेंज पड़ी ना डेलीवरी चार्ज को ना कास्ट और 50 की कुर्त करें, ना सेव कुर्त करें, ओके नमक सेव आई डिचे, नेक्स्ट निंगे फ्री शिपिंग कुर्त करा, हमारी और मेथड निंगे यूज़ करनो ना, एयर शिपिंग मेथड कुर्ते निंगे यूज़ करनी क्ला, ना अदरा डिफ़ॉल्ट आ रखतो, उन प्रॉब्लम लो ना बिटर रहे, एना इपर हम एग्जांपल पाकर दान, ना सिंगल मोड दान क्रिएट पनी करें, सपोज़ उंगे लाइव वेबसाइट आ रहे निंगे 2 or 3 कोड क्रिएट पनी क्ला, नेक्स्ट शिपिंग ऑप्शंस ओपन मनेंगे इवेंगे आपशनसमो नहीं एनबल पड़ी ना डिफाल्टा करते विटें करक्टा नेक्स्ट उ क्लास क्रियेट पड़े आपशन सपोज नहीं बल्कान प्राक्ट फार एक्साप्ल एलक्ट्रानिक्सा सेल पड़पी और तनि क्लास क्रियेट पड़ी अगर रेट फिक्स पड़े आपशन फार एक्साप्ल ना ओपन पड़े ना इड शिपिंग क्लास को क्लास नेम ना बल्क प्राक्टन को ना सेव कुर्त करें। ओके नमक सेव आए चाहिए। पर शिपिंग ज़ोन पे इड़ गए। पर नमक क्रिएट पन शिपिंग ज़ोन एडिट पनी क्ला। ना डेलीवर चार्ज एडिट कुर्त करें। पाती की ना नमक तानिया क्लास क्रिएट आए रखे। फॉर एग्जांपल नमक वो तानिक कैटेगरी क्रिएट पनी रखों। बल्क प्राक्ट सोल्ते इन प्राक्ट कैटगरी सेलेक्ट पड़ी अब कस्टमर प्राक्ट पर्चे पड़े अमौंटो डेलीवरी चार्जा शो आगे सपोज इत कैटगरी इलाम वे कैटगरी कस्टमर पर्चे पड़ा नार्मला अमौंटो अभी शो आगे फार एक्साप्ल ना और 100 को ओके नमक मतदा नार्मल सपोज नहीं क्वांटिटी की तनि तनिया शिपिंग कुकनों अच्छीना सो अदान आपशन फार एक्साप्ल कस्टमर और क्वांटिटी पर्चे पड़ा 50 rupees चार्ज पड़ी सपोज 10 क्वांटिटी पर्चे पड़ा 500 rupees चार्ज पड़े एपीना फार एक्साप्ल क्वेश्चन मार्क सो कर्सर को फार्मुला शो आगे सो नहीं अब अप्ले पड़ूंग पाती इतना अर्थों सिंगल क्वांटिटी की उंगल 50 rupees नहीं चार्ज पड़ी अदकान अमौंटा सो ना कट पड़ी करें एक्साप्ल ना पे पड़ी करें ना एक्साप्ल के रफा और अमौंट को यद करक्टो नहीं ना सेव को नम शिपिंग जोन पड़ा ओके नम इंडिया सेपरेटा ना शिपिंग क्रियेट पड़ो नेक्स्ट नम्बर पेमेंट आप्शन पाकल एक्साप्ल ना कैश आन डेलिवरी मट एनबल पड़ी करें सपोज उप यूस पड़नों सपोज उपाल यूस पड़ोना ना उनिया वीडियो ना पटे सो अ लिंक ना डिस्क्रिप्शन को यूस्फुला सपोज नहीं यूस पड़े उपे यूस पड़पी इलेना क्यूआर को वे कस्टमर पेमेंट नहीं
கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அக்கௌண்ட் ப்ரைவசி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் அதெல்லாம் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமே ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது எனக்கு வேணாம், நான் அதனால நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் தான் அவங்களுக்கு நமக்கு உள்ள ஒரு பாண்ட் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். ஸோ அதனால நான் கெஸ்ட் ஆப்ஷன் நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செக் அவுட் பேஜ்லேயே கஸ்டமர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண முடியுமாங்கிற லாகின் பண்ண முடியுமா ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்ம அதை எனபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா செக் அவுட் பேஜில் லாகின் ஆப்ஷன்ஸ் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் அவுட் பேஜ்லேயே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் பேஜில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். மற்றது எதுவும் எனக்கு வேணாம், ஏன்னா டிஃபால்ட்டாக யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நான் டிசபிள் பண்ணிக்கிறேன், நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் இன்டெகிரேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் கண்டென்ட் ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நேம் நம்ம சேனல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஃபுட்டர் டெக்ஸ்ட் என்ன இருக்கணும், ஹெட்டர் இமேஜ் என்ன இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ கலர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் இன்டெகிரேஷனில் எதுவும் இருக்காது. நம்ம இன்டெகிரேஷனில் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதெல்லாம் நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கார்ட் பேஜ் கார்ட் தான் செலக்ட் ஆயிருக்காங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கும். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக செலக்ட் ஆகலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு செப்பரேட் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம WooCommerce ப்ளக்இன் செட்டிங்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ நான் டேஷ்போர்ட் போய்க்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டோக்கன் செட்டிங்ஸ் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம டோக்கன் செட்டிங்ஸோட ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம பார்க்கணும்னா நம்ம WooCommerce செட்டிங்ஸ் நம்ம கரெக்டாக கான்ஃபிகேஷன் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் WooCommerce செட்டிங்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம டோக்கன் பார்க்கலாம். நான் டோக்கன் போயிட்டு நான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்மின் ஏரியா ஆக்சஸ் இருக்குது. இது நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வெண்டார்ஸும் கஸ்டமரும் அட்மின் ஏரியாவை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ நான் அதை எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டோர் யூஆர்எல் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் வேர்ட்பிரஸ்னு இருக்குன்னா தமிழ் வேர்ட்பிரஸ் .in/restaurant உங்களுக்கு ஷோ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வெண்டாரோட நேம் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு பிஸ்னஸ் என்ன கேட்டகரியோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் உங்களோட லோகோ நீங்கள் கொடுக்கறதுனா நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம லோகோ கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டிசபிள் வெல்கம் விசார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் டிசபிள் பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். உங்களுக்கு செல்லிங் ப்ராடக்ட் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களா இல்லை டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்களாங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ரெண்டுமே செல் பண்ண போகிறேங்கிற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்கல்னா ஃபிசிக்கல் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷிப் ஸ்டேஷன் ஏபி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன், எனக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் உங்களுக்கு வெண்டார் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வெண்டாருக்கு எனபிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை எனபிள் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் எத்தனை ஷோ ஆகணும் பர் பேஜுக்குங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. 12 ஓகே தான். நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சிங்கிள் செல்லர் மோட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டோர் கேட்டகரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிங்கிள் செலக்ட் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் உங்களுக்கு சிங்கிள் செலக்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு செல்லிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கமிஷன் டைப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அட்மின் வந்து வெண்டார்லேருந்து கமிஷன் டைப் என்ன மாதிரி ஃபார்மேட்ல வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பர்சன்டேஜ்ல வாங்குறீங்கன்னா பர்சன்டேஜ்னு கொடுக்கலாம். இல்லை ஃபேட் ரேட்டா ஒரு 50 ருபீஸ் ஆர் 100 ருபீஸ் வாங்குறீங்கன்னா அதை கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு பர்சன்டேஜும் வாங்கணும், இப்போ ஃபிளாட் ரேட்டும் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்பைன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா அட்மிர் ஒரு எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஒரு 20% கமிஷன் ப்ளஸ் வந்து ஒரு 10 ருபீஸ் ஃப்ளாட் ரேட்டும் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வெண்டாரே செலக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா டேக்ஸ் ஃபீ ரெசிப்ட் ஷிப்பிங் ஃபீ ரெசிப்ட் எல்லாமே வெண்டார் இருக்கிறது பெட்டராக இருக்கும். இப்போ வெண்டார் கேப்பபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது.
இப்போ நியூ வெண்டர் ப்ராடக்ட் அப்லோட் இருக்கு, கண்டிப்பாக இது வெண்டருக்கு யூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அலோவ் பண்ணிடுங்க. இப்போ டிசபிள் ப்ராடக்ட் பாப்பப் இருக்கு, நீங்கள் டிசபிள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வெண்டர் அப்டேட் பண்ணலாமாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் அதை அலோவ் பண்ணுங்க. நியூ ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் இப்போ பெண்டிங் ரிவ்யூ இருக்கு. இப்போ இது என்னன்னா, இப்போ ஒரு வெண்டர் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அட்மின் ரிவ்யூ ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் பப்ளிஷ் ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான், உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வெண்டர் கிரியேட் பண்ணவொடனே பப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் டைரெக்டாக பப்ளிஷ் பண்ணுறதே கொடுத்துட்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூப்ளிகேட் ப்ராடக்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொடுங்க, இதை நான் அலோவ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதை ஃப்ரீயாக விட்டுறேன். ப்ராடக்ட் மெயில் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் கேட்டகரி செக்ஷன் இருக்குது, உங்களுக்கு சிங்கிளாக இல்லை மல்டிப்பிளாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் சிங்கிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வெண்டர் டேக் கிரியேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அலோவ் பண்ணிடுங்க. நான் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நான் அலோவ் பண்ணிக்கிறேன். இப்போ கஸ்டமர் இன்ஃபோ வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெண்டர் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டிசபிள் ஷிப்பிங் டேப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் இதை டிசபிள் பண்ணலை, ஏன்னா எனக்கு இது வேணுங்கிறதுலாம் நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஷிப்பிங் டேப் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அதை டிசபிள் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேபால் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை எனபிள் பண்ணிக்கலாம். நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை எனபிள் பண்ணிக்கிறேன். மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் நான் 500 கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெண்டாரோட பேலன்ஸ் வந்து 500 ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்க அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. இப்போ உங்களுக்கு வித்ட்ரால் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, கம்ப்ளீட்டே கொடுங்க. ஸோ அதான் பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நான் கம்ப்ளீட்டே ஓகே தான். உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் சிஓடி பேமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அதை எனபிள் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லை டிசபிள் பண்ணுறதுனா டிஃபால்ட்டாக விட்டுறலாம். சிஓடினா ஒன்றும் இல்லை, கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அதில் டே கணக்கு தான். இப்போ இத்தனை இப்போ நீங்கள் வித்ட்ரால் கொடுத்ததுக்கு அப்புறம் அது எத்தனை டேஸில் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் போகுங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கறது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். நீங்கள் வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ் ஹைட் பண்ணுறதா நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு இந்த பிளக்கினும் நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நமக்கு டிஃபால்ட்டாக சம் பேஜஸ் நம்ம கிரியேட் ஆகிடும். ஸோ அந்த பேஜஸ்லாம் கரெக்டாக செலக்ட் ஆயிருக்கான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஊகாமர்ஸ் பிளக்கின்ஸில் பார்த்தா மாதிரியே உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அது கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் அது கிரியேட் பண்ணல, ஸோ அதெல்லாம் நான் சேவ் சேஞ்ச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் லொக்கேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு லொக்கேஷன் ஷோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் கூகுள் மேப் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஏபிஐ கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் மேப் பாக்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கான டோக்கன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பியரன்ஸ் ஸ்டைல் இருக்குது, உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, செகண்ட் ஆப்ஷன் வேணா கூட நீங்கள் இதை கொடுத்துக்கலாம், நான் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நெக்ஸ்ட் உங்களோட பேனர் வித் அண்ட் ஹைட் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு காமனாக பார்த்தாவே தெரிஞ்சிடும், ஏன்னா அவரோட இமேஜோட ஃபார்மெட் தான். ஸோ நீங்கள் அதை இந்த வித் அண்ட் ஹைட்டு கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் க்ளோசிங் டைம் நீங்கள் எனபிள் பண்ணுறதுனா பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சைட் பார் எனபிள் பண்ணுறதுனா பண்ணிடுங்க, நான் எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வெண்டரோட டீட்டெயில்ஸ் ஹைட் பண்ணுறதுனா ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை ஹைட் பண்ண வேணாம், எனக்கு ஷோவானா ஓகே தான், நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. எனபிள் பண்ணி நீங்கள் ப்ரைவசி பாலிசி செப்பரேட்டாக பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எந்த பேஜும் கிரியேட் பண்ணல, ஸோ அதனால் நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு லைவ் சர்ச் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஆட்டோலோட ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சர்ச் சஜஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சஜஷன் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டோர் சப்போர்ட் இருக்குது, இப்போ உங்களுக்கு ஸ்டோர் சப்போர்ட் வேணும்னு நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, இப்போ ஸ்டோர் இப்போ உங்களோட வெண்டரோட ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ண உடனே அதில் உங்களுக்கு சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அதை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வெண்டராக இருக்கீங்க, உங்களுக்கு சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் கஸ்டமர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எங்கே ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அபவ் ப்ராடக்டா இல்லை
இன்சைட் வெண்டார் இன்ஃபோ வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம அபோவ் ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் அபுக்கு மேல இருந்தா நமக்கு ஓகே தான். இப்போ உங்களுக்கு லேபிள் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. கெட் சப்போர்ட்டே ஓகே தான், நான் அதை டிஃபால்ட்டா விட்டுறேன், நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா செல்லர் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் ஆப் மூலியமா செல்லர் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியோ இல்லைனா ஜிமெயில் யூஸ் பண்ணியோ லாகின் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்கையும் நான் ஜிமெயிலையும் மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ட்விட்டர் எல்லாமே காமனான ஒரே ப்ரொசீஜர் தான். அதுலேயே உங்களுக்கு கான்ஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. உங்களுக்கு கீழேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபேஸ்புக் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் அண்ட் ஆப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு டெவலப்பரோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் இது லாகின் பண்ணதுல எனக்கு டைரக்டா வந்துருச்சு. சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் லாகின் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க நார்மலா உங்களோட ஃபேஸ்புக் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஏதாவது ஆப் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணல, நியூவா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்டியா தான் இருக்கும். கிரியேட் அண்ட் ஆப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அதை செலக்ட் பண்ணுங்க. இதில் நீங்க நன்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் நம்ம பிளகின் நேமே நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் நம்ம இமெயில் நான் கொடுத்துக்கிறேன். நான் கிரியேட் ஆப் கொடுக்குறேன். இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதோட செட்டப் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வெப்சைட்டு கொடுத்துருங்க, வெப்பை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் சைட் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ உங்கள் சைட் என்னவோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ரீடைரக்ட் யூஆர்எல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் டோக்கன் பிளக்கின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் யூஆர்எல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வேலிட் ஆட்கி இருக்கு. ஸோ அதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட சைட் யூஆர்எல் நீங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க நோங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதை நீங்க எஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் ஆத்கி லாகின் இருக்கு, ஸோ அதையும் எஸ் கொடுத்துருங்க. எம்படர் ப்ரௌசர் ஆத் லாகின் இருக்கு, ஸோ அதையும் நீங்க எஸ் கொடுத்துருங்க. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். பேசிக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நேம் நம்ம என்ன கொடுத்தோமோ அது இருக்குது. ப்ளஸ் நீங்கள் உங்கள் டொமைன் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் காண்டாக்ட் இமெயில் கொடுத்துருங்க. ப்ளஸ் நீங்கள் ப்ரைவசி பாலிசிக்கு ஏதாவது நீங்கள் பேஜ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ என்கிட்ட டிஃபால்ட்டாக எந்த பேஜும் நான் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரஃபாக நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட யூஆர்எல் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கேட்டகரி நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஷாப்பிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட கேட்டகரி என்னவோ உங்கள் வெப்சைட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. ஆப் ஐக்கான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஃபார்மேட்டில் நீங்கள் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப் ஐடி இருக்குது, நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆப் சீக்ரெட் இருக்குது, ஷோங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் வியூ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம கூகுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ நான் இப்போதைக்கு சேவ் கொடுத்துட்றேன். நம்ம நெக்ஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம வெரிஃபிகேஷன் எஸ்எம்எஸ் கேட்வே இருக்கு, ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்டர் நேம் என்னவா இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் எக்ஸாம்பிள் நம்ம வெப்சைட்டோட நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கணுமோ நீங்க அது மாதிரி கொடுத்துடலாம். நான் அதெல்லாம் டிஃபால்ட்டா விட்டுறேன். உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கம்பெனிஸோட கேட்வேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நெக்ஸ்மோவும் நெக்ஸ்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா டிவிலியோ ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேட்வே ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்க என்ன உங்களுக்கு கேட்வே வேணுமோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் நெக்ஸ்மோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த கேட்வேயோட ஏபிஐ கீ சீக்ரெட் கீ வேணும்னா நீங்க உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு உங்களோட அக்கௌண்ட்ல சீக்ரெட் கீயும் ஏபிஐ கீயும் இருக்கும். ஸோ அதை நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பேசிக்கான ஃபார்மேட் தான். ஸோ அதனால நான் இதை உங்களுக்கு ரொம்ப சொல்லிட்டு நான் ஒரு டைம் நான் ரொம்ப அதிகமாக விரும்பல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் நீங்க என்ன ஈஸியாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக கிளாரிஃபையும் பண்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணி கூட நீங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ நீங்க ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக் ஸ்டெப் தான். ஸோ அதனால தான் நான் இப்போதைக்கு உங்களுக்கு இதை லீவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இமெயில் வெரிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கண்டென்ட்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். சாரி, சேவ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஏபிஐ இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஆல்ரெடி நம்ம எப்படி நம்ம பண்ணியிருந்தோம், ஸோ அதே சேம் ஃபார்மெட் தான். சப்போஸ் உங்களுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், லாகினாக இருக்கட்டும், உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா உங்களுக்கு கெட் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு தடவை செக் வெரிஃபை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் நான் ஏதாவது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல அப்படின்னா கூட நீங்கள் அதை ஃபுல்லாகவே கேதர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ்புக் இதில் யூஸ் பண்ண வேணாம், நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கூகுள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் க்ரியேட் அன் ஆப் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் நீங்கள் நியூ அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். மேலே உங்களுக்கு க்ரியேட் ப்ராஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் நேம் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் வெப்சைட் கூட கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் நம்ம பிளகின் நேமே நான் கொடுத்துக்கிறேன். நான் க்ரியேட் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் செலக்ட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஏபின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு க்ரிடென்ஷியல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் க்ரியேட் க்ரிடென்ஷியல் கொடுங்க. இப்போ நீங்கள் செகண்டாக உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆஸ்க் கிளைண்ட் ஐடின்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கான்ஃபிகர் ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் இதில் எக்ஸ்டர்னல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஆப் நேம் கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி நீங்கள் உங்கள் என்ன மெயில் ஐடியோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு லோகோ வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நான் அதை நான் ஃப்ரீயாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை டொமைன் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ ஹோம் பேஜோட யூஆர்எல் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும். நான் அதெல்லாம் ஃப்ரீயாக இப்போ இதுக்கு வேணாம். நான் அதனால் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். நீங்கள் டொமைன் ஆட் பண்ணுங்கள். நான் டொமைன் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம டெவலப்பரோட இமெயில் ஆட் பண்ணோம். ரெண்டு இமெயிலுமே சேமாக இருந்தால் கூட ஓகே தான், நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் ஆட் யூசர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் யூசர்ஸ் கொடுங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி இப்போ நீங்கள் கொடுத்தது இல்லாமல் வேறு ஏதாவது இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கலாம். நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். நீங்கள் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். நான் இப்போ டேஷ்போர்ட் போய்க்கிறேன். இப்போ உங்களுக்கு பப்ளிஷ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பப்ளிஷ் கொடுத்துருங்க. கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் க்ரெடென்ஷியல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் க்ரியேட் கொடுக்குறேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் டைப் ஓப்பன் பண்ணுங்கள். வெப் அப்ளிகேஷன் கொடுங்க.
இப்போ நீங்கள் நேம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் டிஃபால்ட்டாக இப்போ வெப் கிளையண்ட் ஒன்றே நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீடைரக்ட் யூஆர்எல் கொடுக்கணும். நான் ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வெப்சைட் போயிடலாம். இப்போ நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் யூஆர்எல் இருக்கும். ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளைண்ட் ஐடி அண்ட் சீக்ரெட் ஐடி காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு சேவ் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக் எப்படி நம்ம லாகின் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுன்னு அப்படின்னு. ஸோ அதை நம்ம அப்படியே கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே சேம் ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு இந்த சைட் யூஆர்எல் மட்டும் தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்து கொடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கூட நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷிப்பிங் ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஷிப்பிங்கை ட்ராக் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் அலோவ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஷிப்பிங் ப்ரொவைடர்ஸ் என்னெல்லாம் நீங்கள் டைப்பில் இருக்கீங்களோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் எனேபிள் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு க்ரியேட் பண்ணால் கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டில் வெயிட்டிங்னு கொடுக்குறேன். ஓகே, எக்ஸாம்பிள் நான் ஸ்டில் வெயிட்டிங்னு கொடுத்துக்கிறேன். சேவ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் நீங்கள் அதை டிசபிளும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு உங்கள் தீமோட கலர் என்ன நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணலாம் நீங்கள் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன சேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மெசஞ்சர் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வாட்ஸ்அப்பா, இல்லை லைவ் சேட் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஓப்பனிங் ஆப்ஷன் எப்படி இருக்கணுங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ப்ரௌசர் ஆப்பாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பே கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மெசேஜஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் நீங்கள் பண்ணிடலாம். ஸோ நான் அதெல்லாம் டிஃபால்ட்டாக விட்டுறேன். இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு கேட்குது. இப்போ வெண்டர் பேஜில் இருந்தாவே எனக்கு ஓகே தான். ஸோ நான் அதெல்லாம் நான் அதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் பேஜில் நம்ம செலக்ட் பண்ணிடலாம். எனக்கு அபோவ் ப்ராடக்ட் டேப் ஓகே. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியலனா கூட நம்ம அவுட்புட் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு புரியலையேங்கிற மாதிரி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். இப்போ ஆர்எம்ஏ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிட்டர்ன் அண்ட் வாரண்டி ஆப்ஷன்ஸ் தான் இது. ஸோ அதை உங்களுக்கு வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆர்டர் ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் ரிட்டர்ன் அண்ட் வாரண்டி கொடுக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் ப்ராசஸிங்கில் இருக்கும் போதும் கொடுக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான். நான் கம்ப்ளீட்னு மட்டும் நான் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எஸ் கொடுத்துங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் கூப்பன் ஆப்ஷன்ஸ் எஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். நான் அதை எனக்கு வேண்டாம் ஸோ அதனால நான் நோ கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் எதனால் வந்து ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அட்மினாக இருக்கும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்கள் வெண்டார் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ரீஃபண்ட் பாலிசி ஏதாவது கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா ரீஃபண்ட் பாலிசி மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் வெப்சைட்டோட ரீஃபண்ட் பாலிசி நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோல்சேல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த ப்ராடக்ட்டில் நீங்கள் நார்மல் ப்ரைஸும் கொடுக்குறீங்க ப்ளஸ் ஹோல்சேல் ப்ரைஸும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே ஷோ ஆகணுமா, செப்பரேட்டாக ஹோல்சேல் கஸ்டமருக்கு மட்டும் தான் ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஸ்பிளே ஆல் யூசர்ஸ் நான் கொடுத்தனா எல்லாருக்குமே உங்களுக்கு நார்மல் ப்ரைஸும் காமிக்கும், இப்போ ஹோல்சேல்னா அதுக்கான ப்ரைஸுங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் காலமில் ஷோ பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் அதெல்லாம் நான் ஷோ பண்ணிக்கிறேன். இப்போ ஹோல்சேல் கஸ்டமரை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து ஒரு லாகின் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கஸ்டமராக இருக்காங்கன்னா அட்மின் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஹோல்சேல் அக்கௌண்ட்டாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் வந்து அட்மின்ட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இயு கம்ப்ளைன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெண்டாரோட டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். உங்களுக்கு இதில் எதுலாம் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேணானா நீங்கள் அதை டிசபிள் பண்ணிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே புரியும், வெண்டார் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணா இதெல்லாம் நீங்கள் எனபிள் பண்ணிடலாம். சப்போஸ் நான் இதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் நான் டெலிவரி டைம் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெண்டார் ஓவர் ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் அலோவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டெலிவரியோட லேபிள் வந்து நான் டெலிவரி டேட்னே இருக்கட்டும், ஓகே ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வீக்லி எல்லா டேஸுமே நீங்கள் டெலிவரி கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சண்டே மட்டும் நான் டிசபிள் பண்ணிடுறேன். இப்போ ஓப்பனிங் டைம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஒரு 9 AM கொடுத்துக்கிறேன். க்ளோசிங் டைம் ஒரு ஈவினிங் ஒரு 6 AM கொடுத்துடலாம், சாரி 6 PM கொடுத்துடலாம். இப்போ டைம் ஸ்லாட் நான் ஒரு 1/2 hour கொடுக்குறேன், மேபி நான் 1 hour கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ டைம் ஸ்லாட்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டைம் ஸ்லாட் நான் 1 hour கொடுத்துருக்கேன். இப்போ ஆர்டர் பர் ஸ்லாட்டில் எத்தனை நமக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால் இந்த 1 hour இருந்து ஒரு 4 to 5 ஆர்டர் தான் என்னால் டெலிவரி பண்ண முடியும்னா, ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 ஆர்டர்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் என்ன அர்த்தம்னா, இப்போ 1 hour டைம் ஸ்லாட்டில் என்னால் 4 ஆர்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோ லொகேஷன் ஆப்ஷன் இருக்கு. இப்போ உங்களுக்கு லொக்கேஷனோட பொசிஷன் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம், டாப்லேயே இருக்கட்டும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு மேப் எப்படி ஷோ ஆகணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஸ்டோர் லிஸ்டிங்லையா இல்லை ஸ்டோர் ஷாப் பேஜ்லையாங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நமக்கு ரெண்டு சைட்லையுமே ஓப்பன் ஷோ ஆனால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் நான் போத்துன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கிறதே விட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரேடியஸ் மட்டும் உங்களுக்கு கிலோமீட்டராக இல்லை மைல்ஸாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் எல்லாம் கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம கிலோமீட்டரே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மினிமம் டிஸ்டன்ஸ் நான் 1 கிலோமீட்டர் கொடுக்குறேன், மேக்ஸிமம் 10 ஓகே தான். இப்போ மேப் ஜூமிங் லெவல் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 14 கொடுத்துக்கிறேன். நான் சேவ் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு லாகின் யூஸருக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேணாம் டெலிட் பண்ணிடலாம், வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட் மல்டி வெண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். நான் எனபிள் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறதுனா பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு நார்மலான ஆப்ஷன்ஸ் தான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வெண்டார் எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வெண்டார் வந்து அபிஷேக்னு இருக்காங்க, செகண்ட் வெண்டார் வந்து ஒரு அருள் இருக்காங்கன்னா, அபிஷேக் வந்து ஒரு சாம்சங் A9 வந்து ஒரு ப்ராடக்டாக அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இப்போ அருளோட இப்போ வெண்டார் பேஜில் வந்து அது ஷோ ஆகணும் அப்படின்னா, இப்போ அபிஷேக்கோட வெண்டார் பேஜ் அவர் ஓப்பன் பண்ணால் செல்திஸ் ஐட்டம்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவர் கிளிக் பண்ணாவே அவரோட பேஜ்லேயும் அது ஷோ ஆகும். ஸோ அதான் வந்து சிங்கிள் ப்ராடக்ட் மல்டி வெண்டார் யூஸ் பண்ணுறது. ஸோ அவரும் அதை சேல் பண்ணிக்கலாம். நான் இப்போ சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வெண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பேஜ் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எந்த பேஜ் கிரியேட் பண்ணீங்களோ நீங்கள் அது அந்த பேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் வெண்டாருங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ராடக்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். உங்களுக்கு அது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இமெயில் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு எத்தனை வேணுமோ நீங்கள் அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு அந்தளவுக்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இது புரியல அப்படின்னா கூட நீங்கள் என்னை முதலே நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு புரியலனா கூட நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மல்டி வெண்டார் வெப்சைட்ஸ் தான் நான் ஒன் பை ஒன்னாக நாங்கள் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ அது உங்களுக்கு பார்க்க பார்க்க உங்களுக்கு லைவாகவே எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூகுள் அனலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணுறது தான். இது நார்மலாக பேசிக் ஸ்டெப்பாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா புரியும். நான் அதுக்கான லிங்க்கே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஜென்ரல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு மேக்ஸிமம் எல்லா செட்டிங்ஸும் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடியூல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஷோ ஆகலை, இல்லை இப்போ உங்களுக்கு ஏதாவது நிறைய உங்களுக்கு ஷோ ஆகலை, இல்லைனா இப்போ நிறைய ஷோ ஆகுது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் டோக்கானில் உங்களுக்கு மாடியூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா மாடியூலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். உங்களுக்கு எது இதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எதுலாம் வேணாமோ நான் அதை டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் நான் வச்சுருக்கேன். சப்போஸ் வேணாம்னா நான் டிசேபிள் பண்ணிடுறேன். ஒரு சின்ன டெமோ, உங்களுக்கு என்னென்ன மாடியூலாக எது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம் வந்து நம்ம கலர் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் நம்ம தீமை நம்ம என்ன கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ, ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஷ்போர்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி டைம் நம்ம கொடுக்கறதுல நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இப்போது ஒரு ஸ்லாட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதில் எத்தனை டெலிவரி நம்ம கொடுக்க போகிறோமோ அது மாதிரி நம்ம செட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாடியூல் தான் அது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட்ரில் வந்து நம்ம டோக்கன் விஜெட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. உங்களுக்கு வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணா நீங்கள் அதை டிஃபால்ட்டாக விட்டுடலாம். இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபீல்டு எல்லாமே பார்த்துருந்தீங்க. இப்போ கஸ்டமர்கிட்டருந்து நம்ம டீடைல்ஸ் எல்லாமே வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கஸ்டமர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட வேட்டோட லைசன்ஸ் நம்பர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வாங்குகிறோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணா நீங்கள் வச்சுக்கலாம், வேணானா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வெண்டாரோட பேஜ்லேயே நம்ம ஃபாலோன்னு ஒரு பட்டன் நம்ம கிரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அது கஸ்டமர் வராங்கன்னா கஸ்டமர் அதை ஃபாலோன்னு கிளிக் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வெண்டர் என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் அவங்க அப்லோட் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜியோ லொக்கேஷன்ஸ் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு நேம்லேயே இருக்குது. லைவ் சேட் ஆப்ஷன்ஸும் நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஃபேஸ்புக் வேணாலும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லைவ் சேட் மட்டும்தான் வேணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு நார்மலானது தான். இப்போ நம்ம பார்க்காததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பேபால் அடாப்டிவ் பேமெண்ட்லாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம், வேணாலும் அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆட் ஆன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வூகாமர்ஸ் ப்ராடக்ட் ஆட் ஆன் ப்ளகின் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராடக்ட் நம்ம இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்பைசி வேணும், இல்லைனா எக்ஸ்ட்ரா நமக்கு சுகர் வேணும், இல்லைனா இதை எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு சாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுக்கறத ப்ராடக்ட் ஆட் ஆன்ல நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் என்கொயரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ண போகிறது அப்படி இல்லைனா நம்ம டிசபிள் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எல்லாமே ஈஸியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நம்ம இதை ஃபுல்லாக நம்ம சொல்ல சொல்ல டைம் தான் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். இப்போ நான் டேஷ்போர்ட் போயிடுறேன். என்னென்னா மேக்ஸிமம் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நான் டேஷ்போர்ட் போயிடலாம். நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வெப்சைட்டோட ஃப்ரண்ட் எண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இப்போ நியூ வெப்சைட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கண்டென்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. டிஃபால்ட்டாக என்ன இருக்குமோ அதான் இருக்குது. இப்போ நான் பேக் எண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஜென்ரல் செட்டிங்ஸ் வெப்சைட்டில் நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நான் அது இன்னும் க்ரியேட் பண்ணல. செட்டிங்ஸ் போயிட்டு நான் ஜென்ரல் கொடுக்குறேன். இதில் எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எனபிள் பண்ணிடுங்க. அதை எனபிள் பண்ணால் தான் யாராக இருந்தாலும் உங்கள் வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். இது நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நான் கிளியர் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, நம்ம பேக்கிங் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம யூசர்ஸ் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் தோக்கானில் நம்ம வெண்டார்ஸ் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வெண்டாரோட லாகின் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்குதுன்னு நமக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஆட் நியூ கொடுத்துக்கிறேன். நான் வெண்டார்னே கொடுத்துக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன்.
தோர்னி நான் வெண்டார் ஒன் கொடுத்துக்கிறேன். இமெயில் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ரஃபா கொடுத்துக்கிறேன். ஓகே, நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த அவைலபிலிட்டி எல்லாமே நம்மளோட வெப்சைட் மட்டும் தான் சர்ச் பண்ணோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வெண்டார் ஒன்னே கொடுத்துக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, நம்ம வெண்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். நான் யூசர்ஸ் போயிட்டு ஆட் நியூ கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் கஸ்டமர்னே கொடுத்துக்கிறேன். இமெயில் நான் ஒரு ரஃபா கொடுத்துட்டேன். நான் கஸ்டமர்னே நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ரோல் நம்ம கஸ்டமர்னு கொடுத்துக்கலாம். நான் ஆட் நியூ கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸில் கேட்டகரிஸாக நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வெண்டர் அக்கௌண்ட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அட்மின்லேருந்து என்ன கேட்டகரி கிரியேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம வெண்டர் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை கேட்டகரி ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். நான் ப்ராடக்ட்ஸ் போயிட்டு கேட்டகரிஸ் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு சாரீஸ்னு ஒரு கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கேட்டகரிஸ் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். நான் கலரும் சைஸும் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம அட்ரிபியூட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சைஸு கூட கான்ஃபிகரேஷன் பண்ண வேணாம். ஸோ நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் இதை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நியூ விண்டோ ஓப்பன் பண்ணி நம்ம வெண்டார் அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் ஆப்ஷனில் கூகுள் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் ஜிமெயில் ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகுது. நான் ஃபேஸ்புக் வந்து வெரிஃபிகேஷனில் தான் கொடுத்துருந்தேன். சேம் ப்ரொசீஜருங்கிறதுனால நான் அதை லாகினில் நான் யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு மட்டும் நான் கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன்.
பாத்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்ட் ஓபன் ஆயிருச்சு. இப்ப நம்ம வெண்டாரோட செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் முடிச்சிடலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேனர் அப்லோட் பண்ணிடலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனர் அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் நீங்க உங்க ப்ரொஃபைல் பிக்சர் லோகோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம லோகோ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்க ஸ்டோர் நேம் இல்ல ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுறேன். இமெயில் அட்ரஸ் ஷோ பண்ணா நீங்க ஷோ பண்ணிக்கங்க. நான் ஷோ பண்ணிக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் கொஞ்சம் நம்ம கம்யூனிகேட் பண்ண ஈஸியா இருக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரீயா விட்டுறேன். சப்போஸ் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை என்ரோல் பண்ணி நீங்க அதை கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமருக்கு நீங்க ஷோ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஷோ பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் அதை இப்போதைக்கு நான் எனபிள் பண்ணல. நான் அது டிசபிளே இருக்கட்டும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது வெக்கேஷன் போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் க்ளோசிங் டைம் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி மெசேஜ் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு ஆப்ஷன் வேணுமோ டேட் வைஸோ இல்லைனா இன்ஸ்டன்ட்லி க்ளோஸாக அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் டூ டேட்டா ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 to 9 கொடுக்கலாம். ஆனால் நான் இப்போ அதை கொடுக்கல. ஏன்னா நம்ம இப்போ டெமோ பார்க்கறதுனால நம்ம அதுக்கு ஓப்பனாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ நான் அதனால் நான் டிசபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போர்ட்லாம் நீங்கள் எனபிள் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். லைவ் சாட் ஆப்ஷன் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். நான் அப்டேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபால் இமெயில் கொடுங்க. உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதா நீங்கள் கொடுக்கலாம். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா இப்போ அட்மின் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. நான் இப்போ அப்டேட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாஸ்போர்ட்னு கொடுத்துட்டு ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். நான் ரஃபாக செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் எது கரெக்டாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன். அட்ரஸோட வெரிஃபிகேஷன் நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அட்ரஸ் நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வெரிஃபிகேஷனில் வந்து ஃபேஸ்புக்கை நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கூகுளும் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஆப்ஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு வேணா நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம டெலிவரி டைம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு எனபிள் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்லாம் நம்ம டெலிவரி செலக்ட் பண்ணியிருந்தோமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் டேட் வைஸாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மண்டே நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஸ்லாட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் ப்ளஸ் ஆர்டர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் டேட் வைஸும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஷிப்பிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஷிப்பிங் எனபிள் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம இப்போ எனபிள் பண்ணிடலாம். நான் அட்மினோட லாகின் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வூகாமர்ஸில் போயிட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஷிப்பிங் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் ஆட் ஷிப்பிங் மெத்தட் கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு வெண்டார் ஷிப்பிங்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது கொடுங்க. நான் எடிட் கொடுத்துக்கிறேன்.
சேவ் கொடுத்துக்கிறேன். நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷிப்பிங் மெத்தட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஜோன் நேம், ஜோன் லொக்கேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ஸ்டேட்ல நீங்க கொடுக்க போறீங்களோ நீங்க அதை கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜிப் கோடுக்கு மட்டும் தான் நீங்க டெலிவரி கொடுக்க போறீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக தமிழ்நாடுக்கு மட்டும் தான் கொடுக்க போறேன், ஃபுல் டிஸ்ட்ரிக்ட் நான் சப்ளை பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ஸோ இதை நீங்க டிசபிள் பண்ணிடுங்க, எனபிள் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் நீங்க ஷிப்பிங் மெத்தட் ஆட் பண்ணுங்க. நான் ஃபிளாட் ரேட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுங்க. காஸ்ட் நான் ஒரு 50 கொடுத்துக்கிறேன். நம்ம முதலே பார்த்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா சிங்கிள் குவான்டிட்டிக்கு சிங்கிள் அமௌண்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்துடும். நான் கம்ப்ளீட்டடாக நான் 50 ஓகே தான், எனக்கு எத்தனை அவங்க குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ணாலும் 50ங்கிற மாதிரி நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவே இருக்கட்டும். நீங்கள் இந்த ஷிப்பிங் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண பல்க் ப்ராடக்ட்ஸ் ஷிப்பிங் கிளாஸ் ஷோ ஆகுது, உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். ஓகே, நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு சோஷியல் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கஸ்டமர் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை தாராளமாக கொடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் பாண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு வாரண்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் லேபிள் பார்த்தீங்கன்னா வாரண்டின்னு இருக்கு. சப்போஸ் நீங்கள் அதை ரீஃபண்ட் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதை டிஃபால்ட்டாக விட்டுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ வாரண்டி, வாரண்டி இன்க்ளூடட்னு இருக்குது. அந்த வாரண்டியை வந்து நீங்கள் ஆட் ஆன் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வாரண்டி ஆட் ஆன எப்படின்னா, இப்போ கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அதுக்கான வாரண்டி அவங்க தனியாக எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி வாங்கணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் அது. நான் இதில் நோ வாரண்டி இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ரீசன்ஸ் இருக்குது. நம்ம 2 ரீசன்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அட்மின் அக்கௌண்ட்லேருந்து. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வெண்டர் க்ரியேட் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வெண்டர் வந்து டேமேஜ் ஆனால் மட்டும் தான் ரீஃபண்ட் கொடுப்பனா, ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் பாலிசிஸ் அவங்க கஸ்டமைஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்யூ ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்யூஓ டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். எஸ்யூஓ டைட்டில் என்ன, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்கோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுங்க, இமேஜ் எல்லாமே கொடுங்க. அதாவது என்னென்னா இப்போ உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பேஜ் இருந்ததுன்னா அதை கொடுங்க. இப்போ நீங்கள் டோக்கன் பிளகினில் வந்து எஸ்இஓ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரேங்க் மேத் எஸ்இஓ நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க அந்த பிளகினை. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டேஷ்போர்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிங்கிள் ப்ராடக்ட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்ட் மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆட் நியூ ப்ராடக்ட் கொடுங்க. நான் இமேஜ் அப்லோட் பண்ணிக்கிறேன். நான் ப்ராடக்ட் நேம் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துட்றேன். ப்ரைஸ் ஒரு 300 கொடுக்குறேன். டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஒரு 250 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணிடலாம். கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் அட்மின் என்ன கேட்டகரி செலக்ட் பண்ணுறாரோ அதை தான் நம்ம வெண்டாரும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் அட்மின் அக்கௌண்ட்லேருந்து என்னென்ன கேட்டகரிலாம் க்ரியேட் பண்ணணும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் அதில் குர்த்தி செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் டேக்ஸ் யூஸ் பண்ணலாம். டேக்ஸும் அட்மின் அக்கௌண்ட்லேருந்து க்ரியேட் பண்ணியிருந்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அட்மின் அக்கௌண்ட்லேருந்து டேக்ஸ் க்ரியேட் பண்ணல. ஸோ அதை க்ரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கிரியேட் ப்ராடக்ட் கொடுங்க. இப்போ உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க சிம்பிள் ப்ராடக்ட் இல்லாம வேரியபிள் ப்ராடக்ட் சேஞ்ச் பண்றதுனா கூட பண்ணிடலாம். நான் ப்ராடக்ட் டைப்ல சேஞ்ச் பண்ணனா சிம்பிள் வேரியபிள்னு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்போதைக்கு நான் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு டவுன்லோடா விர்ச்சுவலானுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. நமக்கு விர்ச்சுவல் தான், ஸோ நான் அதனால செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்க இன்வென்ட்ரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா பண்ணலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டுக்கு ஊகாமர்ஸ் பிளகின்ல எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை நம்ம ரொம்ப சொல்ல வேணாம். ஸோ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நமக்கு ப்ராடக்ட் சேவ் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம எஸ்கே யூனிட் ஆட் பண்ணலாம். நம்ம இன் ஸ்டாக்கா இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக்காங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நமக்கு ஸ்டாக் இருக்குன்னு நம்ம கொடுத்துடலாம். நம்ம ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டை எனபிள் பண்ணுறது நம்ம பண்ணிடலாம். ஸ்டாக் குவான்டிட்டி நான் ஒரு 23 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்தால் எனக்கு இன்டிமேஷன் வரணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு மினிமம் 3 இருந்தால் எனக்கு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அலோ ஒன் குவான்டிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எதுக்குன்னா இப்போ கஸ்டமர் வந்து ஒரு குவான்டிட்டி மட்டும்தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ண முடியும். சப்போஸ் இதை நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே உங்களுக்கு மல்டிபிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 or 3 குவான்டிட்டிஸ் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் விர்ச்சுவல் ப்ராடக்ட்டுங்கும் போது இதை நீங்கள் செலக்ட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேக்ஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருந்தோம், ஸோ அதை நான் அதை கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறலாம். சப்போஸ் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வேணும் அதை எனபிள் பண்ணிடுங்க. மினிமம் எத்தனை குவான்டிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 5 குவான்டிட்டி இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் நான் ஒரு 10% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் ரீஃபண்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ரீஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹோல்சேல் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் அதை எனபிள் பண்ணுறேன். ஹோல்சேல் ப்ரைஸ் நான் ஒரு 200 கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 20 ப்ராடக்ட்ஸ் நான் கஸ்டமர் எனக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட அதுக்கு ஒரு சிங்கிள் ப்ராடக்டோட ப்ரைஸ் நான் 200ங்கிற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்காக தான் நம்ம ஹோல்சேல் மாடியூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்களுக்கு ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆன்லைனில் இப்போ பப்ளிஷ் பண்ண போகிறோம், ஸோ அதெல்லாம் ஆன்லைனில் கொடுத்துட்டேன். விசிபிலிட்டி நமக்கு விசிபிலிட்டியே இல்லை ஹிடனாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம விசிபிள் தான், ஸோ அதெல்லாம் நான் அதை கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எனரோல் பண்ணிக்கலாம். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் ப்ராடக்ட் ஆட் பண்ணிடலாம். நான் ஆட் நியூ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் ரஃபாக கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி டிஸ்கிரிப்ஷன் வேணுமோ நீங்கள் அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ப்ராடக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் டைப்பில் நம்ம வேரியபிள்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் இமேஜ் அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடலாம். இப்போ இன்வென்ட்ரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே நம்ம சொன்ன மாதிரி தான், சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதெல்லாம் நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷிப்பிங் டேக்ஸும் அதே ஆப்ஷன் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷிப்பிங் டேக்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோட டைமென்ஷன்ஸ் என்ன நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெயிட் ஒரு 300 கொடுத்துக்குறேங்க. நம்ம கிராமில் தான் மென்ஷன் ஆகும், ஸோ அதனால 300 கிராமில் இருக்குது. லென்த் 12 கொடுத்துக்கிறேன். விட்த் ஒரு 23 கொடுத்துக்கிறேன். ஹைட் ஒரு 14 கொடுத்துக்கிறேன். ஷிப்பிங் கிளாஸ் உங்களுக்கு செலக்ட் பண்ணால் நீங்கள் நம்ம ஆல்ரெடி பல்க் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருந்தோம், ஸோ அது வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அது ஃப்ரீயாக விட்டுடுறேன். டேக்ஸை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணது தான் செலக்ட் ஆகிருக்கு, ஸோ ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரிபியூட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் ஆட் கொடுக்குறேன். இப்போ யூஸ் இட் ஃபார் வேரியேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செலக்ட் ஆல் கொடுத்தா நம்ம என்னென்ன கலர் செலக்ட் பண்ணியிருக்கோமோ ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட் வேரியேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் கிரியேட் வேரியேஷன் ஃபார் ஆல் அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். கோல்ட் கொடுங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம 2 வேரியேஷன்ஸ் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம 2 தான் கிரியேட் பண்ணியிருந்தோம், ஸோ அது செலக்ட் ஆகிடுச்சு. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ப்ளூ கலர் ரெட் கலருக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ப்ளூ கலருக்கு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு விர்ச்சுவல் ப்ராடக்ட் தான், ஸோ அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்கே யூனிட்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரீயாக விட்டுறேன். ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 350 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். உங்களுக்கு ஹோல்சேல் ஆப்ஷன்ஸும் இருக்குது, நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கொடுக்கலாம். நான் அது இதில் எனேபிள் பண்ணல. நெக்ஸ்ட் நம்ம ரெட்டுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணிடலாம். நான் விச்சுவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸ் ஒரு 423 கொடுத்துக்கிறேன். ஓகே நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு, வேரியபிள் ப்ராடக்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ரெண்டு எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு இருந்தால் தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபைல் சூஸ் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கொடுங்க. ஃப்ரெண்ட் இம்போர்ட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே நமக்கு ப்ராடக்ட் இம்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் ஷோ பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் உங்கள் ப்ராடக்ட் ஏதாவது ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போதைக்கு நமக்கு எந்த ஆர்டரும் இல்லை, ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் கூப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆப்ஷன்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிப்போர்ட் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ நமக்கு எந்த சேல்ஸுமே இல்லை, ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு டெலிவரி டைம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸோ உங்களுக்கான டெலிவரி டைம் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோமோ அதோட மாடல்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் இதில் ஸ்டாஃப் ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்குது, ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வெண்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி நீங்கள் ஆட் பண்ணணும்னா ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. நீங்கள் ஆட் நியூ கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை உங்களுக்கு கொடுக்கும்போது கரெக்டாக கொடுத்துருங்க. நான் எக்ஸாம்பிளுக்குங்கிறதுனால தான் நான் சும்மா ஏதோ ஒரு ரஃப்பாக நான் ஒரு இமெயிலெலாம் க்ரியேட் பண்ணுறேன். நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஓகே நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ மேனேஜ் பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டாஃபுக்கு நீங்கள் என்னென்ன பர்மிஷன் கொடுக்க போறீங்களோ ஸோ அதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
எல்லா டீட்டெயில்ஸையுமே உங்க ஸ்டாஃப் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. சப்போஸ் நீங்க ஆர்டர் மேனேஜ் ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன கொடுக்குறீங்களோ அது ஆப்ஷனும் இருக்கு. கூப்பன்லாம் அவங்க ஆட் பண்றது கிரியேட் பண்ற ஆப்ஷன்லாம் நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை கொடுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் நீங்க கொடுக்கணுமோ அதை நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபாலோவர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி தான் உங்களோட ஸ்டோரை ஃபாலோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. கரண்ட்டாக யாரும் உங்கள் ஸ்டோரை ஃபாலோ பண்ணல. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஃபுல்லாக எம்டியாக இருக்கு. சப்போஸ் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது டீடைல்ஸ் காமிக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்டோட லிங்க் இருக்கணும். ஏன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை லிங்க் பண்ணுற ஆப்ஷன் தான் இது. ஸோ நம்ம இன்னும் லிங்க் பண்ணல. ஸோ அது எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு எம்டியாக இருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி தான். இப்போ எந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதெல்லாம் நான் அதை ஃப்ரீயாக விட்டுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு டூல் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைலாக வச்சுருக்கீங்கன்னா ஸோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சப்போர்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமர் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் டிக்கெட்டு உங்களுக்கு ரைஸ் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இப்போ எந்த கஸ்டமர் உங்களுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணல. ஸோ அதுக்காக எம்டியாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம வெண்டாரோட டேஷ்போர்ட் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் பேலன்ஸ் என்னங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். மினிமம் வித்ட்ரால் அமௌண்ட் நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அது ஷோ ஆகுது. த்ரெஷோல் டேஸ் வந்து நம்ம ஒரு 5 டேஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ரெக்வஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போதைக்கு கரெக்டாக எந்த ரெக்வஸ்டும் இல்லை. ஸோ அதனால் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. சப்போஸ் யாராவது உங்களுக்கு ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டோர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு வெண்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் வெப்சைட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 20 ஆர் 30 ரெஸ்டாரண்ட் உங்களோட டைப்பில் இருக்குன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி தான் இந்த பிளகின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டி வெண்டர் ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட் ஆகட்டும், நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே மல்டி வெண்டர் கான்செப்டில் யூஸ் பண்ணுற வெப்சைட் ஆகட்டும், நெக்ஸ்ட் நம்ம ஃபேஷன் வெப்சைட்டையும் நம்ம மல்டி வெண்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம இந்த பிளகின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிளகின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாலோ ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரியே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிடலாம். நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேனர் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெட் சப்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ சேட் ஆப்ஷன் இருக்குது, சேட் நோ ஆப்ஷன் இருக்குது. நம்ம கீழே வந்து நம்ம என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், வாட்ஸ்அப் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி எனபிள் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா கஸ்டமர் இதை கிளிக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் நம்ம என்ன டீட்டெயில்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் லைன் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருந்தோம். ஸோ அது மட்டும் ஷோ ஆகுது. இப்போ நான் ப்ராடக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன உங்களோட சைட்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனோ ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு யூஸ் பண்ணமோ அது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போது கஸ்டமர் அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணலாம். ஓகே, நமக்கு லாகின் ஆயிடுச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹோம் பேஜ் எதுவும் க்ரியேட் பண்ணல. ஸோ அதனால் எல்லாம் எம்டியாக இருக்குது. இப்போ எக்ஸாம் ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். ஷாப் பேஜ் ஓப்பன் பண்ண நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிங்கிள் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் நோ ஆப்ஷனும் கெட் சப்போர்ட் ஆப்ஷனும் இருக்குது. இது நம்ம ப்ராடக்ட்ஸில் வேணாலும் நீங்கள் அதை டிசபிள் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக நான் இதை எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சேட் நோ கொடுக்குறேன், நமக்கு வாட்ஸ்அப்போட ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். கஸ்டமர் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்டோம், வெண்டர் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ அட்மின் சைடில் நமக்கு வெண்டாரோட வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். ஸோ அது எப்படி வந்திருக்குங்கிறத நம்ம ஒரு தடவை ஷோ பண்ணிடலாம். நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்ம தோகான் பிளக்கின் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வெண்டர் அப்லோட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பாஸ்போர்ட் ஐடி கொடுத்துருக்காங்க, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கு, ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் இருக்கு. நீங்க அப்ரூவல் பண்றீங்களா ரிஜெக்ட் பண்றீங்களாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ரூவல் பண்றேன்னா அப்ரூவல் கொடுத்துடலாம். ஓகே, நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை நம்ம டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி ஜிமெயிலையும் ஃபேஸ்புக்கையும் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பிளகினை மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பிளகினை யூஸ் பண்ணி தான் நம்ம மல்டி வெண்டர் ஃபுட் வெப்சைட் ஆகட்டும், நம்ம மல்டி வெண்டர் சூப்பர் மார்க்கெட் வெப்சைட் ஆகட்டும், அது மாதிரி எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கான்செப்டோட டோட்டல் கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் இந்த பிளகினாக இருக்குது. இந்த பிளகின் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி வெண்டர் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அதை உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷனாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க, சர்வீஸில் போயிட்டு மொபைல் அப்ளிகேஷன் கொடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இப்போ ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது ஐஓஎஸ்க்கும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐஓஎஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஓஎஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா பே டெபாசிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணணுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு சேவ் ஆகும். சப்போஸ் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுறதுனா கூட நீங்கள் ஃபுல் அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஃபோன் ஆப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 10,000 ஆகுது ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான டிவைஸ் வேணும். ஸோ அதுக்கான ஆப் ஸ்டோரில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும். ஸோ இப்போ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 7,000 சம்திங்லேயே உங்களுக்கு மொபைல் ஆப்பை பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணிடுவாங்க. உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருந்துச்சோ அது அப்படியே உங்களுக்கு மொபைலுக்கும் வந்துடும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஏன்னா நம்ம நேட்டிவ் ஆப்பில் தான் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு மொபைல் அப்ளிகேஷன் வேணும்னா நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளகினோட டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் லிங்க் எல்லாம் நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அது லைவ் சேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது கன்வெர்ட்டாக இருக்குமோ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஈஸியாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா முதலே சொன்ன மாதிரி நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.